ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்திருக்க நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்மை தமிழர் என்று ஏமாற்றி கொண்டிருக்கும் தமிழ் நடிகர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவுக்கு ஏகபோக ரெஸ்பான்ஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை பார்த்த பல நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட தொடர்ச்சி வீடியோ ஒன்று போடுங்களேன், ஏன்னா அதில் ஒரு சில நடிகர்கள் பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசியிருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களோட புட்டெல்லாம் வெளியிடுங்க, அவங்களோட முகத்திரையை கிழித்து எரியுங்கள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் கேட்டதின் விளைவாகட்டா, இப்போ அந்த வீடியோவோட தொடர்ச்சி வீடியோவா இந்த வீடியோவை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த நடிகர்கள்லாம் நம்ம தமிழர் என்று நினைத்து கொண்டு இருந்தோமோ அவங்க யாருமே தமிழர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி எங்கப்பா பிரச்சனை இருக்குது, இவங்க வந்து தமிழர் இல்லை அப்படின்றனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா திறமைக்கு ஜாதி மதம் மொழி அப்படின்றது ஒரு வேறுபாடே கிடையாதுங்க. திறமை இருக்கிறவன் எங்க வேணாலும் போய் போச்சுப்பான். ஏன் நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாம் போய் பாலிவுட்ல கெடிக்கலையா சாதிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் மொழி எதுவுமே கிடையாது. ஆனா பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேற்றுமொழி நடிகர்கள் எல்லாம் அவங்கவுங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்ல தான் வந்து அரசியல்ல இறங்க முடியுமே தவிர மற்ற எந்த மாநிலத்திலையும் போய் அவங்க அரசியல் களத்தை கையில எடுக்கவே முடியாது. எக்ஸப்ட் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் எந்த மொழி நடிகர்கள் வேணாலும் நடிச்சுக்கோங்க, நம்மளை என்டர்டெயின் பண்ணுங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த சினிமா அப்படின்ற ஒரு ஆயுதத்தை பிடிச்சி நான் வந்து தமிழ்நாட்டையே கைப்பற்ற போறேன் அரசியலின் வாயிலாக அப்படின்னு யோசிக்கிறது தான் பெரிய தப்பு. இந்த மாதிரி தப்பு காமராஜர் அவர்களோட ஆட்சி காலத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறனால தான் மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு சின்ன விழிப்புணர்வு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி போல்டான விஷயத்த நான் எடுத்து பேசுறேன். இதனால எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பேசும்போது நான் எந்தெந்த நடிகர்களை குறிப்பிடுறேனோ அவங்களே இதை பத்தி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அட இவன் உண்மையாக தானப்பா சொல்லிட்டு போறான், சொல்லிட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுப்பாங்க. ஸோ இப்போ இந்த வரிசையில வேற எந்தெந்த நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க, தமிழர் என்று கூறிக்கொண்டிருக்கும் தமிழெல்லாம் நடிகர்கள் அவங்கள பத்தி இப்போ பேசுவோமா? இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற ஒரு நடிகர், இசையமைப்பாளர், பாடகர், ரேப்பர் எப்படினாலும் வச்சுக்கோங்க, அவரோட பேர் தான் இப்பாப் ஹாதி அப்படின்றவரு. இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரங்காதித்ய ராமச்சந்திர வெங்கடபதி ரெட்டி அப்படின்றது தான். சோ ரெட்டின்னு இவர் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். சோ ஆதி என்பவர் ஹிப்ஹாப் தமிழா அப்படின்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே வச்சிருந்தா கூட அவர் உண்மையான தமிழரே கிடையாது, அவர் ஒரு தெலுங்கர் அப்படின்றத சொல்லிடுறேன். இருந்தாலும் இவரோட பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்ப்போம். அதாவது ஆதி அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்து மியூசிக்னா ரொம்ப இஷ்டமா, ஆனா வீட்டுல வந்து அலோவ் பண்ணவே இல்லை, ஒழுங்கா படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் சின்ன வயசுல யாரோ ஒரு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு என்ன பண்ணிருக்கான், மைக்கேல் ஜாக்சனோட பாட்டை போட்டு காமிச்சோன்னே இவருக்கு இன்ட்ரெஸ்ட் குபீர்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் போய் மியூசிக்ல 10th கிரேட் வரைக்கும் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அப்பப்போ ஸ்கூல் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது நிறைய பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி இன்டர்நெட்ல அப்லோட் பண்றது, அதுக்கு ஏகப்பட்ட லைக்ஸ் வந்து அல்றது. இது வந்து யூடியூப் வந்த காலத்துல இவர் வந்து ஹிப்ஹாப் தமிழா அப்படின்ற இவரோட ஒரு பேண்டை வந்து ஓபன் பண்ணி அதன் மூலமாக ஏகப்பட்ட பாட்டு மப்புல கிளப்புல இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு போட்டு ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாரு மனுஷன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் வரலாறு. இந்த வரலாறு என் வாயால சொல்ல விரும்பல, ஏன்னா இவரு மீசைய முறுக்குன்னு ஒரு படம் எடுத்திருக்காருல்ல, அந்த படத்துல இவரோட மீதி வீகத்தெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. அதை பார்த்த பல பேருக்கு இவரோட வீகம் பற்றி தெரியும். இதை நம்ம இந்த சேனல்ல சொல்லி இந்த வீடியோல சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி பாப் ஆல்பம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தவருக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் எப்படி தமிழ் சினிமாவில் கிடைச்சது அப்படின்றது தான் மேட்ரு. இதை வந்து யோசிக்கும் போது தான் நம்மளுக்கே கொஞ்சம் சந்தேகம் வருது, ஏன்பா ஒரு தமிழன், ஒரு பச்சை தமிழன் இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸோட வரும்போது ஈஸியா உள்ள வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஆதி அவர்கள் ஒரு தெலுங்கு குடும்பத்தில் பிறந்த ஒரு ரெட்டி கம்யூனிட்டியில பிறந்தவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ரெட்டிக்கு வாய்ப்பு கொடுத்த வேற ஒரு ரெட்டி அடுத்தபடியாக கம்போசிங் சான்ஸ் லைனா வாரி இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை வளர்த்து விட்டதே யாருன்னு பாத்தீங்கன்னா, விஷால் மற்றும் சுந்தர்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முக்கவாசி ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணது விஷால் படங்கள் மற்றும் சுந்தர்சி படங்கள் தான். உதாரணத்துக்கு அரண்மனை 1-2 அப்படின்ற மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் கதவெளி, கத்தி சண்டை, ஆக்ஷன் இந்த மாதிரி படங்கள்லாம் போட்டு போட்டு இன்னைக்கு ஒரு ஹீரோவாவே ஆகி போட்டார்ப்பா. இதுக்கு பின்னாடி எந்த மாதிரியான பாலிடிக்ஸ் நடந்திருக்கும்னு என்னால கெஸ் பண்ண முடியுது, உங்களால முடிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இரண்டாவதா சொல்ல போறது எம்ஆர் ராதா அவர்கள். இவரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் இவரோட பையன் தான் ராதாரவி அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ராதாரவி அவர்கள் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா மைக்கை பிடிச்சி நயன்தாராவை பேசுறதுக்கு பதிலா நயன்தாராவை பத்தி நிறைய பேசுவாரு. அதையும் தாண்டி அடிக்கடி பேசுறது நான் ஒரு பச்சை தமிழன் அப்படின்ற மாதிரி மாரில் தட்டி கொண்டு கையை உயர்த்தி பேசுவார்.
ஆனால் உண்மையாகவே ஒரு பச்சை தமிழரான்னு கேட்டிங்களா, இல்லை இல்லைங்க, பச்சை தெலுங்கர் இவர். ஏன்னா எம்ஆர் ராதா அவர்களே ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து செட்டிலான ஒரு தெலுங்கு குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எம்ஆர் ராதா அவர்களுக்கு மூன்று மனைவிகள், அதாவது சரஸ்வதி, தனலட்சுமி மற்றும் கீதா. இந்த மூணு மனைவிகளுக்கு 12 பசங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த 12 பசங்களை பற்றி சொல்லி ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீயை நான் கிரியேட் பண்ண விரும்பல. அதுக்கு பதிலாக ரொம்பவே குறிப்பிடத்தக்க பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர் வாசு அவர்கள், எம்ஆர் ராதா ரவி அவர்கள், அதுக்கப்புறம் ராதிகா மற்றும் நிரோஷா, இவங்கெல்லாம் தான் இவங்களோட பசங்க. அதாவது நம்ம எம்ஆர் ராதா அவர்களோட முழு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் அப்படின்றது தான். நம்ம பேர்லேயே மெட்ராஸ் வந்துருச்சு. ஒரு தெலுங்கர் அப்படின்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவிலிருந்து இங்கே வந்து செட்டிலான குடும்பம் தாங்க. சின்ன வயசில் மெட்ராஸில் தான் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சொல்லலாம், பிறந்தது வேணா ஆந்திராவில் இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வீட்டில் அவங்க அம்மா இவர் ஒரே ஒரு மீன் துண்டு கேட்டாராம், அதுக்கு கொடுக்கலன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ட்ராமா ட்ரூப்பில் சேர்ந்து 5000 ஸ்டேஜ் ட்ராமா பண்ணி பெரிய லெவலில் பெரியார் கூட சேர்ந்து பெரியாரோட கொள்கைகள்லாம் பேச ஆரம்பித்தவர் தான் எம்ஆர் ராதா அவர்கள். என்னதான் அவரோட கொள்கைகள் எல்லாமே சிறந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும், இவர் வந்து பெருசாக வந்து தமிழர் அப்படின்ற மாதிரி வெளில சொல்லியில. ஆனால் ராதாரவி அவர்கள் இன்னி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ தமிழர்னு சொல்லுவார், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஆனால் ராதாரவி அவர்கள் தமிழே கிடையாது. மூன்றாவதா நடிகர் சரத் பாபு அவர்கள். இவரை பார்க்கும் போதே சில பேருக்கு டவுட் வரும், ஆள் பார்க்க கொஞ்சம் சேட்டு மாதிரி இருக்காரு, சவுகார் பட்டையா இருக்குமோ? இல்லை இல்லைங்க, இவர் தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் தான். ஏன்னா நிறைய ரஜினி மற்றும் கமல் படங்கள் நடிச்சிருக்காருல்ல. ஏன்னா ரஜினி கூடயே இவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்து, முள்ளும் மலரும், அண்ணாமலை, பாபா, நினைத்தாலே இன்னைக்கும், நெற்றி கண்ணூர் லிஸ்டே நடிச்சிருக்காரு. அப்போ இவர் தமிழை தான் இருப்பாரையோ, ரஜினியே தமிழர் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்னு அக்செப்ட் பண்ணி நாங்கள் விடுங்க, அவரை பற்றி ஊரே தெரியும். சரத்பாபு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரத்பாபுவோட உண்மையான பேர் சத்தியம் பாபு தீக்ஷுதலு. இதை கேள்வி போட்டவனு இவர் என்ன வருபாரு, ஐ மீன் எங்கிருந்து வந்துருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிகலி ஃப்ரம் ஆந்திரா தான். இவர் வந்து ரமா பிரபா அப்படின்ற ஒரு நடிகையோட அந்த காலகட்டத்தில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து 1988 இவர் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். பிரிஞ்சது மட்டும் இல்லாமல் ரமா பிரபா இவர் மேலே ஒரு அலிகேஷன் வச்சாங்க, என்னன்னா என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து துணுபுட்டாரு, அதனால் இவரை நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆரம்ப கட்டத்தில் இவர் கூட பார்த்தீங்கன்னா போலீஸில் தான் சேரணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனால் இவருக்கு ஐசைட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தனால இவரால் போலீஸ் ஆக முடியல. அதுக்கப்புறம் ஓகே, நம்ம நடிப்பு மேலே ஒரு ஆர்வத்தை காட்டுவோம் சொல்லி நடிப்பில் இறங்கினதுக்கப்புறம் பாலச்சந்திர அவர்கள் தான் இவருக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. கடைசி வரைக்கும் இவரோட கெரியரை ஒரு மிட் 50 வரைக்கும் கொண்டு போனது பாலச்சந்திர அவர்கள் தான். இருந்தாலும் சரத்பாபு அவர்கள் ஒரு தமிழர் இல்லை ஒரு தெலுங்கர்ன்றத அவரே ஒப்புக்கொண்டார்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் மறைக்கவே இல்லை அந்த ஐடென்டிட்டியை. அது வரைக்கும் பெரிய பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான். இப்போ நான்காவதாக சொல்ல போகிற இன்னொரு வெர்சட்டைல், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வில்லன் நடிகர், நடிகர் ரகுவரன் அவர்கள். இவர் வந்து நான் தமிழராகவே அக்செப்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் இவர் ஒரு தமிழர் இல்லை அப்படின்றத இவரே மேடைக்கு மேடை தைரியமா சொல்லக்கூடிய ஒரு தைரியமான ஆண்மகன் தான் இவரு. ஏன்னா பேசிக்கலி நம்ம ரகுவரன் அவர்கள் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு, ஃப்ரம் கேரளா, பாலக்காட்டுல இருந்து வந்தவர், ஒரு மலையாளி அப்படின்னு சொல்லலாம். இவரோட தாத்தா ராதாகிருஷ்ணன் நாயர், இவரோட அப்பா வேலாயுதம் நாயர். இவங்க வந்து பாலக்காட்டில் இருக்கும்போது ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கிருந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி செட்டிலான குடும்பம் தான். ஆனால் ரகுவரன் அவர்களுக்கு ஹோட்டல் பிசினஸ் மேலே பெரிய ஆர்வமும் இல்லை, படிப்பு மேலேயும் பெரிய ஆர்வமும் இல்லை. பிஏ ஹிஸ்ட்ரி என்னத்த படிக்கிறது அப்படின்னு சொல்லி பாதியிலேயே நிறுத்து போட்டு ஆக்டிங்கில் வந்து நான் பெருசாக வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கனடா மற்றும் தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காரு. பெருசாக அவருக்கு ரோல்ஸ் எதுவுமே கிடைக்கல, பெருசாக எதுவுமே சாதிக்க முடியல. அதுக்கப்புறம் சென்னை கிங்ஸ் அப்படின்ற ஒரு ட்ராமா ட்ரூப்பில் சேர்ந்தவொன்னே தான் நாதர் அவர்களோட அறிமுகம் அவர் கிடச்சிருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி 7வது மனிதன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சுதாங்க பெரிய லெவலில் போயிட்டாரு. இருந்தாலும் இவர் மலையாளியாக இருந்தாலும் இவருக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு இவரே பல இடத்துல குட்டிகரணம் போட்டது உண்டு. அதனால் இவரோட ஐடென்டிட்டி நான் ஒரு மலையாளி அப்படின்றத இவர் ஓப்பனாகவே சொல்லிவிட்டாரு. ஐந்தாவதா இன்னொரு வெர்சட்டைல் நடிகர் நாகேஷ் அவர்கள். இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை அப்படின்னு இவர், ரகுவரன், சரத்பாபு, இப்போ இந்த லிஸ்ட்டில் சொல்கிற பல பேர் வந்து தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு நடிகர்கள் தான். இருந்தாலும் இந்த தமிழ் சினிமாவில் மட்டும் ஏன்பா தமிழர்களோட லிஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் தெலுங்கர், மலையாளி, கன்னடாவோட லிஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது வந்திருக்கோம். இதுக்கான விடை இந்த வீடியோட எண்டில் நான் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு குழப்பமே இருக்காது. வாங்க இப்போ நாகேஷ் அவர்களோட மேட்டருக்கு போவோம். அதாவது நாகேஷ் அவர்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யூர் கிருஷ்ணன் நாகேஸ்வரம் அப்படின்ற இவரோட உண்மையான பேரை நாகேஷ் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டாரு. இவர் பேசிக்கலி ஃப்ரம் கர்நாடகா, கன்னடா ஹிந்து ஃபேமிலியில் பிறந்தவர் தான். தாராபுரத்தில் இவர் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் வேலை தேடி சென்னைக்கு வந்தாராம். அப்போ இவரோட ரூம்மேட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் வாலி மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்த். நம்ம ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த் கிடையாது, அந்த காலகட்டத்து ஸ்ரீகாந்த். ஸோ இவங்க கூடலாம் வந்து ரூம்மேட்டாக இருந்து, அதுக்கப்புறம் ரயில்வே, இந்தியன் ரயில்வேல வேலை கிடச்சி அதில் கிளர்க்காக இருக்கும் போது தான் இவரோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அடிச்சிருக்குது. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல அப்பப்போ இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடத்துவாங்க. அப்போது அங்கே இருக்கிற அந்த ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிறவங்கலாம் சின்னதாக ஒரு ட்ராமா சீரீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுவாங்க, ஸ்டேஜ் ட்ராமா போடுவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த ஆனுவல் டேக்கு ஸ்டேஜ் ட்ராமா போடும் போது MGR அவர்கள் அதை பாக்குறதுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு.
அப்போ அந்த மேடை நாடகத்துல நாகேஷ் அவர்கள் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், ஒருத்தன் வைத்து வழியில துடிச்சா எப்படி துடிப்பான் அப்படின்ற மாதிரி ரொம்ப காமெடியாவும் தத்ரூபமாவும் நடிச்சு காட்டியிருக்காரு. இதை பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டாராம். உடனே அந்த டிராமா முடிஞ்ச உடனே மேடையில மைக்க பிடிச்சி எம்ஜிஆர் அவர்கள் நாகேஷை வந்து பயங்கரமா பாராட்டியிருக்காரு. இது வந்து ஒரு தொடர்ச்சியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் உடனே அவருக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்கல. மறுபடியும் ஒரு சில பேரோட கான்டாக்ட் கிடைச்ச உடனே இவரோட தேடல் பெரிய லெவல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணிட்டு இருந்த நாகேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூ அமைஞ்ச படம் தான் 1964 வருஷம் வெளியான சர்வர் சுந்தரம் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் தான் அவர் முதல் முறையாக லீட் ரோல் எடுத்து நடிச்ச படம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் அவரோட கெரியர் ஏர்முகமாக தான் இருந்தது. என்னதான் ஒரு கன்னடியாவா இருந்தாலும் தமிழ் அவ்வளோ அழகா பேசி ரொம்ப கெத்தா தமிழ் படங்கள்லயே நடித்து சாதித்தவர் தான் நடிகர் நாகேஷ் அவர்கள். இப்ப அடுத்ததா ஆறாவதா சொல்ல போறது இயக்குனர் பி வாசு அவர்கள். பி வாசு அவர்களை பத்தி சொல்லணும் வைங்களேன், இவர் சாதாரண குடும்பமே இல்லைங்க, பெரிய குடும்பம். ஏன்னா இவரோட அப்பா பீதாம்பரம் அப்படின்றவரு அந்த காலகட்டத்து லெஜண்ட்ஸ் ஆன எம்ஜிஆர் மற்றும் என்டிஆர் அவர்களுக்கு ஒரு மேக்கப் மேனா இருந்தவர், ஒரு லீடிங் மேக்கப் மேன் அந்த காலகட்டத்துலன்றாங்க. இது மட்டும் இல்லாம மேக்கப் மேன் யூனியனுக்கு பிரசிடென்டா 30 வருஷம் இவர் அந்த பொறுப்புல இருந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பயங்கரமான கெத்தான ஒரு ஆளு. மேக்கப் மேன் யூனியன்ல இருந்தது மட்டும் இல்லாம இவர் ஒரு ப்ரொடியூசராகவும் மாறியிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ் மற்றும் தெலுங்குல 25 படங்கள் தயாரிச்சிருக்காரு. இதையும் தாண்டி இவர் யாருன்னு சொல்லலையே, இவர் ஒரு தெலுங்கரா கனடாரா மலையாளியான்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு மலையாளி தான். ஏன் பாத்தீங்கன்னா இவர் பிறந்து வளர்ந்தது திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கும் நெடும்பல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே செட்டில் ஆன ஒரு குடும்பம் தான். ஸோ பி வாசு அவர்கள் ஒரு மலையாளி. அப்ப அவரோட பையன் மட்டும் என்னவா இருப்பாரு, மலையாளியா தானே இருப்பாரு, யாரு, சக்தி வாசு அவர்கள். ஸோ இப்ப ஏழாவதா சொல்ல போற இன்னொரு நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த் அவர்கள் தான். ஸ்ரீகாந்த் அவர்கள் பேசிக்கலி ஃப்ரம் தெலுங்கு ஃபேமிலி. அப்படியா, பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. இவர் ஒரு பிராமின் தானே கேட்டீங்கன்னா தெலுங்கு பிராமின்ங்க. இவங்க அப்பா வந்து ஒரு தெலுங்கு தான். இவங்க அப்பா கூட நீங்க நிறைய படத்துல பாத்திருப்பீங்க. நிறைய படம் போது எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு நோட்டபிள் படம் தான் ஜெமினின்னு ஒரு படம் பார்த்திருப்போம்ல, அதுல கிரணுக்கு அப்பாவும் ஒருத்தர் வருவாரு, சவுகார்பேட்டை சேட்டு. அந்த அப்பா தான் வந்து நம்ம ஸ்ரீகாந்த் அவர்களோட உண்மையான அப்பா. இது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த் அவர்கள் பிறந்தது திருப்பதியில், வளர்ந்தது எல்லாமே ஹைதராபாத்ல தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து எஸ்பிஐல ஊழியரா இருந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்த் அவர்கள் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவரும் சில படத்துல அப்படி தலையை காட்டிட்டாரு. ஸ்ரீகாந்த் அவர்கள் என்னதான் வந்து ஒரு தெலுங்கராக இருந்தாலும் தமிழ் நல்லாவே பேசுவாரு. ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் அவரோட பேர் ஸ்ரீகாந்த், தெலுங்குல நடிக்கும் போது அவரோட பேரை ஸ்ரீராம் அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டாராம். ஆனா இவரோட பயணம் அவ்வளவு ஈஸியான பயணம் இல்ல நண்பர்களே. முத முதல்ல இவர் வந்து காதல் வைரஸ் அப்படின்ற ஒரு படத்துல வந்து அறிமுகம் ஆக வேண்டியது. ஆனா ரிச்சர்ட் அவர்கள் நடிச்சு அந்த படத்தையே குழப்பி விட்டு பாட்டு மட்டும் ஹிட் ஆகி போயிடுச்சு, படம் ஊத்திச்சு. ரெண்டாவது 12B அப்படின்ற படத்துல ஷாமுக்கு பதில இவர் அறிமுகம் ஆயிருக்கணும், அந்த படமும் ஊத்திச்சு, பாட்டு மட்டும் ஹிட்டு. ஆனா எப்படியோ இவர் வந்து ரோஜா கூட்டம் சசி இயக்கத்துல நடிச்ச உடனே பாட்டும் ஹிட்டு படமும் ஹிட்டு இவரும் ஹிட்டு, அவ்வளவுதான். சோ இன்னி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வழங்கும் போல அவங்க அப்பா சேட்டா நடிச்சாரு. சோ இவர் மட்டும் எப்படி அதை விட்டு கொடுப்பாரு, அதனால சவுகார்பேட்டை அப்படின்ற ஒரு படத்துல போய் நடிச்சு இருக்கிற இமேஜ் எல்லாம் கெடுத்து விட்டு இன்னைக்கு சின்ன சின்ன படங்கள்ல சுத்திட்டு இருக்காரு. ஸ்ரீகாந்த் அவர்களை சீக்கிரமா கம்பேக் கொடுங்க, போய் 3 ஹீரோல 1 ஹீரோலாம் நடிச்சு உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. சோ ஓகே நண்பர்களை, இப்போ ஒரு 7 பேரை சொல்லிட்டோம் இல்லையா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்தியில நம்ம பாத்துக்கலாம். சரி ஓகே, நீ ஆரம்பத்துல சொன்னீங்க, நடுவுல சொன்னீங்க, எதனால தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில தமிழர்களோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருந்தது ஆனா மற்ற லாங்குவேஜ்காரங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பெரிய லெவல்ல வளர்ந்து கொண்டிருக்கும் போது அப்ப நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாலே பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அதிகப்படியான ஸ்டுடியோஸ், அதாவது பிலிம் ஷூட் பண்ற ஸ்டுடியோஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படின்ற கூடிய சென்னையில தான். ஏன்னா சென்னையில தான் பாத்தீங்கன்னா விஜயவாகினி, ஏவிஎம், அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டுடியோஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டுடியோஸ் இங்கே தான் இருக்கும். பரபரப்பாக டெய்லி ஆல் லாங்குவேஜ் ஷூட்டிங்ஸும் இங்கே தாங்க போவோம். அதாவது தெலுங்கு படம், மலையாள படம், கன்னட படம் எல்லா ஷூட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் போயிட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் தமிழ் ஃபிலிம், சம்டைம்ஸ் பாலிவுட் ஃபிலிம்ஸ் கூட இங்கே தான் போயிட்டுருக்கோம் வைங்களேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதையுமே ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா சவுத் இந்தியாவில் நடக்கிற மொத்த ஷூட்டிங் இங்கே தான் நடக்குது அப்படின்றனால நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம் அசோசியேஷன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்போம். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பிப்போம், தமிழ் நடிகர் சங்கம் அப்படின்றது பதிலாக அப்படின்ற மாதிரி தான். அன்னைக்கு தமிழ் நடிகர் சங்கத்துக்கு பதிலாக தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அத்தனை மொழி கலைஞர்களும் இங்கே தான் கூடி இங்கே தான் வந்து நடிக்க வந்து அதுக்கப்புறம் நடிக்க வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு போயிட்டு வர முடியாது, கோடம்பாக்கத்தில் வீடு வாங்கி போடுறோம் அப்படின்ற மாதிரி இங்கே இடத்த வாங்கி செட்டில் ஆனவங்க தான் இவங்க எல்லாம். ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ தமிழர்கள் ஏன் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த வேற்றுமொழி நடிகர்கள்லாம் பிஸியாக சினிமாவில் வந்து நடிச்சிட்டு இருக்கும் போது தமிழரை வந்து கொஞ்சம் நடிப்பா வாப்பா ஒரு வாய்ப்பு தரேன்னு கூப்பிட்டா
அதெல்லாம் வர முடியாது. நான் விவசாயம் பார்க்கணும், நான் வந்து நாட்டை வல்லரசாக்கிறதுக்கு நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்களை நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு பல தமிழர்கள் வந்து தமிழ் சினிமாவை தமிழ் சினிமாவில் நடிப்பதை தவிர்த்து விட்டார்கள் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் இது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா தமிழன் அப்படின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவனோட தரத்தை மேலே மேலே உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான், நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவான், விவசாயத்தை வந்து பெரிய லெவலில் வளர்த்து விடணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்த தமிழர்கள் முயற்சி செய்தார்கள். அதனால தான் மற்ற மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பொழைச்சி தமிழ்நாட்டில் இருந்து பல மொழிகளில் நடித்தாலுமே கூட தமிழன் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து என்னோட நாட்டை நான் வல்லரசு நாடாக்கணும் அப்படின்ற மாதிரி முன்னோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்படின்ற மாதிரி வரலாற்று சான்றுகள் வந்து கூறுகிறது. ஸோ இதனால தான் தமிழ் சினிமா உள்ள நிறைய தமிழர்கள் வரல, இவங்க எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழர்கள் சாதிக்கணும், அறிவியலில் சாதிக்கணும், விவசாயத்தில் சாதிக்கணும்னு நினச்ச தமிழர்கள் பெரிய லெவலில் அன்னி இருந்த சூழ்நிலையில் இன்னி இருக்கிற சூழல்லே சாதிய முடியலப்பா. அதுக்கு பதிலாக தமிழ் சினிமா இந்திய சினிமாவில் இருக்கிறவங்கலாம் பெரிய லெவலில் போய் நிற்கிறாங்க, 100 கோடி 1000 கோடின்னு சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அதனால தமிழனே அவங்களை அண்ணா அந்த பார்த்து இனிமேல் நம்மளோட பாணி வேலைக்கு ஆகாது, இவங்க பாணியிலே திருப்பி போவோம்னு உள்ள நுழையும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டு போட்டு எங்க ஆளுங்க எல்லாம் உள்ள வந்தாச்சு, இனிமேல் உனக்கு வரத்துக்கு இடமே கிடையாது, ஹவுஸ் ஃபுல்லுன்னு நம்ம தமிழ்னா துரத்தி வச்சிட்டான். அதனால தமிழனுக்கு என்னதான் அறிவு இருந்தாலும் புழைக்கிற திறமை கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதனால தமிழர்களே, உங்களுக்கு அறிவு மட்டும் இருந்தா பத்தாது, புழைக்கிற திறமையும் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு இன்னைக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கிற திறமையும் இருக்கணும். இது ரெண்டும் தான் நீங்க பெரிய லெவலில் போயிடலாம் நண்பர்களே. ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட நான் கன்க்ளூஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி வித்தியாசமான சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கமெண்ட்ல போடுங்க, நம்ம அதை பத்தி வருங்கால வீடியோகள் பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.